வணக்கம் நண்பா. நம்ம பொதுவாகவே இன்ஸ்டாகிராமை வந்து டிலீட் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கும் போது வர காமனான ப்ராப்ளமில் ஒன்று என்னன்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, இந்த செட்டிங் வந்து எங்கே இருக்குதுன்னு சொல்லிட்டு நம்மளுக்கு தேடி கண்டுபிடிக்கிறதுக்குள்ளே போதுன்னு போயிடும். ஏன் இது மாதிரி இந்த செட்டிங்ஸை கன்ஃபியூஷனாக வச்சுக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்கலாம். அதுக்கு வந்து காரணம் என்னன்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, நீங்கள் வந்து இந்த இன்ஸ்டாகிராமை விட்டு வெளியே போயிடக்கூடாது என்பதற்கான ஒரு முக்கியமான ரீசனாக கூட இது இருக்கலாம். இப்போ வந்து பல்வேறு ரீசனால் வந்து நீங்கள் இந்த இன்ஸ்டாகிராமை டிலீட் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு நினைப்பீங்க. அது என்ன ரீசன் சொல்லிட்டு எனக்கு கீழே கமெண்ட்டில் தெரிவிக்கலாம் விருப்பப்பட்டா. அப்படி இல்லைன்னா கீழே வந்து லைக் பட்டன் தெரிந்து பார்த்தீங்களா, அது மேலே ஒரு லைக் போட்டு நீங்கள் எத்தனையாவது லைக் போட்டீங்க என்பதை வந்து நீங்கள் தெரிவிக்கலாம். 45, 50, 2000 அது மாதிரி லைக்ஸ் தெரிந்து பார்த்தீங்களா, எத்தனையாவது லைக்ஸ் நீங்கள் போட்டீங்க என்பதை வந்து நீங்கள் தெரிவிக்கலாம். இது கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் வீடியோ பார்க்குறதுக்கும், அதேமாதிரி கீழே கமெண்ட்ஸ் பார்க்குறதுக்கும் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். இப்போ வாங்க போயிட்டு அந்த இன்ஸ்டாகிராம் வந்து நம்ம எப்படி டிலீட் பண்ணுறது என்பதை பற்றி பார்த்துடலாம். அதுக்கு முதல்ல என்ன பண்ணுறோம்னா, நம்முடைய இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்டை வந்து ஓப்பன் பண்ணிக்கிறோம். இதுமாதிரி இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்டை வந்து ஓப்பன் பண்ணிட்டு இங்கே வந்து இந்த ப்ரொஃபைலுக்கு பார்த்திங்கனா, அந்த ப்ரொஃபைல் மேலே அப்படி கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணோடனே பார்த்திங்கன்னா 3 மார்க் தெரியும். இந்த 3 மார்க் மேலே கிளிக் பண்ணிவிட்டு செட்டிங்ஸுக்கு போங்க. செட்டிங்ஸில் போனவுடனே பார்த்திங்கன்னா, இப்போ தான் வந்து ஒரு முக்கியமான விஷயத்தை நீங்கள் கவனிக்கணும். இங்கே வந்து பார்த்திங்கன்னா டிலீட்னு சொல்லிட்டு எந்த ஆப்ஷனுமே இல்லை. நீங்கள் வந்து இந்த இடத்துல ஹெல்ப் அப்படின்னு சொல்லிட்டு கிளிக் பண்ணோம். இந்த ஹெல்ப் மேலே கிளிக் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ண போகிறீங்கன்னா, ஹெல்ப் சென்டர்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா இது மேலே கிளிக் பண்ணிக்கங்க. ஹெல்ப் சென்டர் மேலே கிளிக் பண்ணாலுமே வந்து அங்கே டிலீட்னு சொல்லிட்டு எதுவுமே காமிக்காது. இங்கே 3 மார்க் தேர்ந்து பாருங்கள். இந்த 3 மார்க் மேலே கிளிக் பண்ணிவிட்டு இங்கே வந்து மேனேஜ் அக்கௌண்ட் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். இந்த மேனேஜ் அக்கௌண்ட் மேலே நீங்கள் கிளிக் பண்ணணும். இந்த மேனேஜ் அக்கௌண்ட் மேலே நீங்கள் கிளிக் பண்ணதுக்கு அப்புறம் தான் இந்த இடத்துல டிலீட் அக்கௌண்ட்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் காமிக்குது. 1 நிமிஷம் கடைசி வரைக்கும் பாருங்கள். இந்த டிலீட் அக்கௌண்ட் மேலே நீங்கள் கிளிக் பண்ணுறேன்னு வச்சிங்களா, கிளிக் பண்ணாலுமே இந்த இடத்துல வந்து க்ளீனாக வந்து கொடுத்துருக்க மாட்டாங்க. உதாரணத்துக்கு உங்களுக்கு சொல்லணும்னா, இந்த டிலீட் இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட் சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இது மேலே கிளிக் பண்ணிங்கன்னா இந்த இடத்துல எந்த ஆப்ஷனுமே இருக்காது. தேடி பார்த்தீங்கன்னா தெரியும். அதுக்கு மேலே ஒரு டெம்பரரி டீஆக்டிவேட்னு சொல்லிட்டு ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, இது மேலே கிளிக் பண்ணிவிட்டு அப்படியே ஸ்க்ரோல் பண்ணுங்களா. ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா இந்த இடத்துல வந்து நோட்டில் வந்து பார்த்தீங்கன்னா டிலீட் யுவர் இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட் சொல்லிட்டு கொடுத்துறாங்க. இது மேலே நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஆண்ட்ராய்டு ஆப்னு சொல்லிட்டு இங்கே மேலே தெரிந்து பாருங்கள். இந்த மேலே கருத்தை வந்து இது மாதிரி கிளிக் பண்ணிவிட்டு இங்கே வந்து மொபைல் ப்ரௌசர் அப்படின்னு சொல்லி பார்த்திங்களா இது வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு இப்போ வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம், அப்படி ஸ்க்ரோல் பண்ணுறோம். ஸ்க்ரோல் பண்ணிவிட்டு டிலீட் யுவர் அக்கௌண்ட்னு சொல்லிட்டு இங்கே ஒரு ஆப்ஷன் காமிக்குது, இது மேலே கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணவுடனே இந்த இடத்துல வந்து ரீசன் வந்து கேட்குது, எந்த ரீசனுக்கோசரம்னு சொல்லிட்டு நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு ஏதாவது ஒரு ரீசன் கொடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் வந்து இங்கே பாஸ்வேர்டு வந்து என்டர் பண்ணி சொல்ல கேட்குது. நீங்கள் வந்து பாஸ்வேர்டு வந்து என்டர் பண்ணிக்கங்க. பாஸ்வேர்டு எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு தெரில அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிங்கன்னா நெக்ஸ்ட் வீடியோ வருது, அதனால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. இப்போ பாஸ்வேர்டு கொடுத்துட்டு இங்கே டிலீட் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்தீங்கன்னா இங்கே ஓகேன்னு சொல்லிட்டு கொடுங்க. இப்போ நீங்கள் கவனிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும், கீழே யுவர் ப்ரொஃபைல் அண்ட் அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ் வில் பி இடன் அன்டில் மார்ச் அப்படின்னு சொல்லிட்டு காமிச்சிருச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த 1 மாதத்துக்கு வந்து, அதான் இந்த பிப்ரவரி மாதத்துலேருந்து மார்ச் மாதம் வரைக்கும் அக்கௌண்ட் வந்து பெண்டிங்கில் இருக்கும். நீங்கள் வேணால் கூட ரீலாகின் பண்ணிக்கலாம், இங்கே கோ பேக்குன்னு சொல்லிட்டு கொடுத்து ரீலாகின் பண்ணிக்கலாம். ஆனால் வந்து இப்போ தற்சமயத்துக்கு வந்து அக்கௌண்ட் டிலீட் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் இந்த 1 மாதத்துக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்து அக்கௌண்ட் டிலீட் ஆகிடும். இது மாதிரி ஈஸியாக வந்து உங்களுடைய இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்டை நீங்கள் டிலீட் பண்ணிக்க முடியும். ஃபேஸ்புக் அக்கௌண்ட்டை எப்படி நீங்கள் டிலீட் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு சந்தேகம் இருந்துச்சுன்னா இங்கே தெரிந்து பார்த்தீங்களா, இந்த வீடியோ மேலே கிளிக் பண்ணிங்கன்னா ஃபேஸ்புக் அக்கௌண்ட்டை எப்படி நீங்கள் டிலீட் பண்ணுறது என்பதையும் தெரிந்து கொண்டு போகலாம். வீடியோ புரிஞ்சு மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களும் ஷேர் பண்ணிங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். தங்களின் பொன்னான நேரத்திற்கு நன்றி.